சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்த வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சல் மூழ்கிறதோ, இனியொரு பாதம் பிரிவேலை பிஞ்சேன், நீ ஒரு கோடி தாயின் பிழை, உடவெல்லாம் ஒன்றாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி விருந்து. எங்கள் அக்காவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருக்கும் கறி விருந்து போட்டிருக்கோம். ஸோ ஹபீப் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே கேட்ரிங் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. சிக்கன் கொண்டாட்டம் நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணியும் எவ்ரி திங் வாஸ் குட். பூசணி கால்வாவும் அவசரமாக இருந்துச்சு. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் கறி விருந்து இருந்துச்சு. அதுக்கு ஹபீப் தான் சமைச்சான். மட்டன் பிரியாணி, சிக்கன் கொண்டாட்டம் அண்டு சிக்கன் வறுவல் செஞ்சுருந்தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டு பூசணி அல்வா பண்ணியிருந்தான், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் எனி ஆர்டர்ஸ் ஆர் என்கொயரிஸ் கான்டாக்ட் ஹபீப். நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, நல்லா இதாக டேஸ்டாகவும் இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். செப் ஹபீபின் எங்கள் திருமண விழாவில் திருவிழாவாக இருந்தது பிரியாணியின் சுவை, அறுசுவை உணவு கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியாணியில் இந்த மாதிரி ஒரு சுவை நெஞ்ச கறிக்காமல் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. அவர் புதுசாக ஒன்று போட்டார்ல, சிக்கன் கொண்டாட்டம். ஆமாம், சிக்கன் கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடிட்டாங்க சிக்கன் குழந்தைகள. ஆமாம் ஆமாம், ரொம்ப டாப்புங்க இருந்தது. சிக்கன் கொண்டாட்டம் அல்டிமேட்டு இருக்கிறதுலையே, எல்லாமே பெஸ்ட் அண்ட் நைஸ் குவாலிட்டி, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பர். எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட நான்வெஜ் விருந்துக்கு வந்தோம். ஹபீப் சூப்பராக செஞ்சுருந்தான் பிரியாணி. சிக்கன் கொண்டாட்டம் வேற லெவலில் இருந்துச்சு. சிக்கன் வறுவல் ஆல்சோ சூப்பர். ஆனால் அபி வந்து மேலும் மேலும் வளர்ந்து நல்லபடியாக இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய சர்வீஸ் தேவை. எங்களுக்கு எல்லாம் அப்பப்போ கூப்பிடுவோம், எல்லாம் பண்ணணும். நல்லா படிச்சோம், நல்லா பசங்க நல்லா வச்சிருக்கேன். அப்படி பசங்க நல்லா வந்து நல்லா பண்ணுறாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷெஃப் ஹபீப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, திருப்பூரில் இருக்கோம். கல்யாண வீட்டு விருந்து, அதாவது நான்வெஜ் விருந்து தான் இன்றைக்கி நம்ம சமைக்கிறோம். ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் கொண்டாட்டம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேஷன் கார்ன்ஃப்ளவர். ஒரு குண்டு கரணி ஒன்று கொடுத்துருங்க, எடுத்துக்கலாமா? இது மைதா கொடுங்க. கேப்சிகம் வந்து சிக்கன் கொண்டாட்டத்துக்கு
கட் பண்ணி போடுங்க ஃபுல்லாக. சில்லி சிக்கன் 65 மசாலா, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கார்லிக், சமையலுக்கு மிக முக்கியமானது உப்பு, ஸோ அதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கம்மா, பொறுமையாக வேக வச்சோம்னாலே வந்துடும். நம்ம இது வந்து இந்த பிராய்லர் கோழிக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இனியர்லாம் அதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. அது ரொம்ப முத்தலாக போச்சுன்னா அப்படி இருக்குங்கம்மாம்மா. தேங்காய் தொட்டி இருக்குல்லங்க, தேங்காய் தொட்டி உள்ளே போட்டோம்னா வெந்துருட்டக்கு. தேங்காய் தொட்டி இல்லாட்டி பப்பாளி காய் அதெல்லாம் போட்டோம்னா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் கொண்டாட்டம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். இது பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொண்டாட்டம், எவ்ரிடே ஷுட் பி செலிப்ரேஷன். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் விருந்து, திருப்பூரில் தான் நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ரெடி. விட்டுருங்க விட்டுருங்க, வேண்டாம். ஓஸ் சிக்கன் வந்து நீங்கள் வீட்டில் பொரிக்கிறப்போ வந்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ராப்பராக குக் ஆகும். நீங்கள் போட்ட மசாலா வந்துட்டு பிரியாமல் சிக்கனில் ஒட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா, ஒரு சின்ன குக்கிங் டிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சிக்கன் வந்து வீட்டில் நல்லா பொறு பொருடுன்னு வரணும்னு வைங்களேன். என்ன பண்ணணும்னா, ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மேலே வந்துட்டு மேலால் போட்டுக்கோங்க. சரிங்களா, போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா சூடான ஆயிலில் பொறுமையாக போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டுறணும். நீங்கள் வந்து கரண்டி போடக்கூடாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, போட்டோன்னே கரண்டி போட்டு பிரித்து விட்ருவாங்க. இப்போ மசாலா எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் பிரிஞ்சிடும். ஸோ அந்த தப்பாக பண்ணாதீங்க. இப்படி போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
So we are going to start. சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் நாட்டுப்பக்கோழி வறுவல், இந்த பக்கம் சீரக சம்பா மட்டன் பிரியாணி, அந்த பக்கம் சிக்கன் கொண்டாட்டம். என்ன காளியம்மா, கரெக்டு தானே? சிறப்பாக செஞ்சுருவோமா? கண்டிப்பாக. ஆமாம், நெய் ஊற்றிருங்க, ஒரு லிட்டர் ஃபுல்லாக ஊற்றுங்க. நெய் போட்டுட்ருக்கோம் கூட. இந்த அடுப்பு பற்ற வச்சுடுங்க களிமா, இது பற்ற வச்சுடுங்க. கேப்சிகம் கொடுத்துருங்க, கேப்சிகம் கொடுத்துருங்க. நல்லா ஃப்ளேம் வச்சுடுங்க. இதையே கேஸ் இருக்குதா இல்லையா? நல்லா வச்சுடுங்க. சட்டம் எங்கேங்க இதுக்கு? ஆரம்பிக்கலாமா அங்கிள்? சட்டம் மட்டும் இதில் ஒன்று பெருசு வேணும், இது பத்தாது. இன்னொன்று இருக்குதா பாருங்க, பெருசு இருக்கா பாருங்க. எல்லாத்தையும் அங்க சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சுங்களா? எப்பவுமே நம்ம வந்து பிரியாணி விறகடுப்பில் தான் செய்வோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கேஸ் அடுப்பில் செய்கிறோம். ஏன்னா இங்கே வந்து இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று, இது வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம குக் பண்ணுறோம், இன்னும் புகமூட்டமாயிரும். சரி, சில சூழ்நிலையின் காரணமாக நம்ம இன்றைக்கி வந்து கேஸில் பண்ணுறோம். வாட் எவர், நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டு பிரியாணி சூப்பராக வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்ய போகிறோம். சரிங்களா? இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த பக்கம் சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொண்டாடி இல்லாமா அக்கா? கொண்டாடி இல்லாமா? சரிவாங்க. சட்டம் எங்க? சின்ன சட்டம் தான். என்னது? தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் ஊற்றுனீங்க. போதும், ஒரு லிட்டர் போதும், ஒரு லிட்டர் போதும், ஒரு லிட்டர் போதும். சட்டம் அரைதான் ஊற்றுனீங்களா? இன்னும் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. பூண்டு, இஞ்சி, ஓகே, எல்லாமே இருக்குது. அறுபது போதும், போதும், போதும். ஆமாங்க, ஆமாம், கொள்ளாச்சி. நீங்கள் கொள்ளாச்சி? அப்படிங்களா? ஏன் கொள்ளாச்சி? அப்படிங்களா? அப்படிங்களா? கோட்டம்பேட்டிங்களா? இங்கே எல்லாதான் ஸ்கூலுக்கு முன்னாடிங்களா? அது சரி, 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 சரி. நம்ம வந்து இருக்கிறது வந்து கோபாலபுரம்ங்க, கோபாலபுரம். ஆமா, கோபாலபுரம் தான் கேரளா.
பூண்டு அரைக்கலாமா? பூண்டு போடும். We are going to add pure ghee, okay? கல்யாண கறி விருந்துக்கு வந்திருந்தோம். நான் மனிஷா வந்து என்னோடய நாத்தனார். ஷெஃப் ஹபீபோட கறி இதில் தான் வந்து கறி விருந்து வச்சுருந்தோம். அவரோட பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தென் சிக்கன் கொண்டாட்டம் வந்து சூப்பராக இருந்தது. எல்லோரும் ரெண்டு மூணு டைம் வாங்கி சாப்பிட்டாங்க. ப்ளஸ் நாட்டுக்கோழி வறுவலும் சூப்பராக இருந்தது. அண்டு முட்டை பொரியல், எந்த கறி விருந்து முட்டை பொரியலெல்லாம் வைக்க மாட்டாங்க அவ்வளோவா. முட்டை வைப்பாங்க ஆனால் அது வேஸ்ட்டாக போகும்.
பட் இவராக டிஃப்ரெண்ட்டாக முட்டை பொரியலெல்லாம் செஞ்சிருந்தார், நல்லா இருந்துச்சு. தென் அல்வா வந்து மஸ்ட் ட்ரை, ப்ளஸ் கொண்டாட்டமும் மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட். இதில் எங்கள் வீட்டு கொண்டாட்டத்தில் சிக்கன் கொண்டாட்டம் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா ஐட்டமும் போட்டிருந்தாங்க, அதில் எல்லாமே நல்லா இருந்தது. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாரும் விரும்பி ரொம்ப சாப்பிட்டோம். சிக்கன் கொண்டாட்டம் ஒரே எங்கள் குடும்பத்தில் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. பிரியாணி குழம்பு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, ஸ்வீட் சூப்பரா இருந்துச்சு. செஃப் ஹாபி எங்க வீட்டுல வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் செஞ்சாங்க, பிரியாணி எல்லாமே சூப்பரா செஞ்சிருந்தாங்க. சிக்கன் கொண்டாட்டம் இருந்துச்சு.